இந்த நேரத்திலும் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று ஒரு அந்த வார்த்தைகளை நாம் கவனிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். யாராவது ஆடு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆட்டை பற்றி உள்ள நிலைமை. அதுவும் இந்த இந்த ஏரியாவில் ரொம்ப நல்லா தெரியும் ஆடு எப்படி இருக்கும், அதை மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி வளர்ப்பாங்க, என்ன செய்வாங்கன்றது டவுனில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த ஏரியாவில் இந்த பக்கத்துலலாம் இருக்கவங்களுக்கு நல்லா ஆட்டை குறித்து நன்றாக தெரியும், அதை சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன், நீ என்னுடைய ஆடாக இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்றுக்கிறீங்களா? அவங்களெல்லாம் ஆடுன்னு சொன்னால் கோபப்படுறீங்களா? கோபம் வருதா? என்ன போய் ஆடுன்னு சொல்கிறாங்களே. ஏ, நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள்லாம் யாராக இருக்கீங்க? ஆடாக இருக்கிறீங்க. கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார்? மேய்ப்பராக இருக்கிறார். அப்படியானால் கர்த்தரை மேய்ப்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு க்வெஸ்சன் எழுப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா, நான் அவருக்கு ஆடாக இருக்கிறேனா என்றதை உங்கள் இருதயத்திலேயே கொஞ்சம் கேள்விகளை எழுப்பிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க எல்லாம் கர்த்தரை துதிக்கலாமா? ஹலேலூயா. பயமா இருக்கா? இன்னும் கரத்தை உயர்த்து சத்தமா ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாரா, நாம் அவருடைய மந்தையின் ஆடாக இருக்கிறோமா? பாக்கியம் பெற்றவர்கள். ஹலேலூயா. கவலையோடு இருக்காதுங்க, துக்கத்தோடு இருக்காதுங்க. இருதயத்தில் ஒரு கம்பீரமா இருங்கள். கர்த்தருடைய நான் ஆடா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார் என்ற சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு நிச்சயம் உங்களுடைய இருதயத்தில் எப்போதும் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை இன்னும் தொடர்ந்து நடத்தி கொண்டே வருவாராக. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோமோ அவருடைய மந்தையின் ஆடாக மாற்றியிருக்கிறார் கர்த்தர் நம்மை. மாற்றினது மட்டுமல்ல, அவர் தம்முடைய மந்தையில் தொழுவத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்க சேர்க்கிறார்? ஐயோ, தொழுவத்தில் அந்த நாத்தத்தில் படுத்து கிடக்கணுமா? உங்க தொழுவத்தையா பாக்குறீங்க? அப்படி நினைக்காதுங்க. தொழுவம், கர்த்தர் தொழுவத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார். தொழுவம் என்று சொல்லும் போது அது கர்த்தருடைய சபையா இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே படிக்கும்போது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அப்படியானால் மெய்யாகவே மெய்யாகவே கர்த்தர் சொல்லுகிறார், வாசல் வழியாக தொழுவத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கிறதா? வாசல் வழியாக தொழுவத்துக்குள்ளே வந்து பிரவேசித்திருக்கிறேன். தொழுவோம் கர்த்தருடைய சபை, வாசல் வழியாய் வந்திருக்கிறேன். வாசல் என்று சொல்லும் போது வாசலும் இயேசு தான், வாசலும் இயேசு தான். இயேசு வழியாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வழி அவர் தான், வாசல் அவர் தான். அவர் வழியாக எங்க பிரவேசிக்க வேண்டும்? தொழுவத்துக்குள்ளே வந்து பிரவேசிக்க வேண்டும் என்று வேதவசனம் இயேசுதான் சொல்லுகிறார். அந்த காரியத்தை பிரவேசிக்க வேண்டும். வேறு வழியாய் வருகிறவன் கொள்ளனும் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். வேறு வழியாய் வர முடியாது. ரட்சிப்பை பெறாதபடிக்கு, ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு, பரிசுத்தாவியான நிரப்பப்படாதபடிக்கு, இந்த அனுபவத்தை அடையாதபடிக்கு நானும் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், இங்க பாயில வந்து உட்கார்ந்துக்கலாம். கர்த்தர் நம்மை அவருடைய மந்தை நாடாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லலை பாருங்க, நீங்கெல்லாம் அவருடைய மந்தை நாடாக இருக்கணும்னு ரொம்ப விரும்பி தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வாசல் வழியாய் வர நம்ம இஷ்டப்படி ஜீவித்து நானும் ஆண்டவர் பிள்ளை தான், நானும் ஆண்டவருடைய மந்தையில் உள்ள ஆடு தான் அப்படின்னு இந்த அனுபவங்களை பெறாதபடிக்கு சொல்லிக்கொள்ள முடியாது. யாராயிலும் அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் இப்பொழுதே தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். ரட்சிப்பை பெறாதவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லாக்டவுன் நாட்களில் எடுக்கணும்னு விரும்பி கூட எடுக்க முடியாமல் போய்விட்டது. அப்படிதானே?
ஆனா அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே நம்முடைய சபையில 34 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இந்த தொழுவத்துக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! சந்தோஷம் தானா உங்களுக்கெல்லாம்? நீங்களும் யாராவது இந்த அனுபவத்தை பெறாமல் இருப்பீர்களானால் இப்பொழுதே தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள், ஞானஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுக்கு வேறு வழி கிடையாது. வேறு வழி இருக்குமானால் அவங்களுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், இயேசு என்ன சொல்லுகிறார், கள்ளனும் கொள்ளைக்காரனும். அப்படி நம்ம ஆயிரக்கூடாதே. நம்ம திருட போகல, கொள்ளையடிக்க போகல, ஆனா வாசல் வழியாய் வராமல் ரட்சிப்பை பெறாதபடிக்கு, ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு, பரிசுத்தாவியினால் நிரப்பப்படாதபடிக்கு, இந்த சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்து நானும் சபையில் ஒரு அங்கந்தான் என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் அவர்களுக்கு என்ன பேர் தான்? கள்ளனும் கொள்ளைக்காரனும் தான். அதனால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு கொள்ளுங்கள். ஒரு நாள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த ஆவியை புதுப்பிக்காதபடிக்கு, ஆவியில் நிரம்பாதபடிக்கு, களி கூறாதபடிக்கு, ஆவியானவரை அவித்து போட்டு ஆவியானவரை துக்கப்படுத்தி ஏனோ தானோ என்று இருப்பீர்களானால் நீங்களும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! இந்த நல்ல நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நிறைய ஆராதனைகளை தருகிறார், ஜபங்களை தருகிறார். இதை அசட்டையாய் விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக தேவ சமூகத்தில் வந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அனுதினமும் ஆவியில நிரப்பப்படுகிற ஒரு நல்ல அனுபவத்தை நீங்கள் எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனி ஜபத்தில் போய் உட்கார்ந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி பழக வேண்டுமானால் ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். ஆவியினால நிரம்பி ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. உங்கள் உள்ளத்திலே பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, கர்த்தரின் ஜபத்தை கேட்டார் என்ற நிச்சயம். இந்த அனுபவங்களை நீங்கள் ஜப நேரத்திலே ஆவியானவர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா! நீங்க பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேகர் மெய்ப்பராக இருந்திருக்கிறார்கள். நான் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்க குறித்து கொள்ளுகிறவர்கள் வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்கள். முதல் முதல்ல மெய்த்தவர், மந்தை மெய்த்தவர் ஆபேல். ஆபேல் மந்தை மெய்க்கிறவராக இருந்தார். ஆதியாகமும் 4:2. அப்புறம் பெண்களும் கூட மேய்த்திருக்காங்க. ராகேல் மேய்ச்சாங்க. ராகேல் அம்மா மந்தையை மேய்த்தாங்க. தன் தகப்பனுடைய மந்தையை மேய்க்கிற வழியில் நேரத்தில் தான் யாரை கண்டுபிடிச்சாங்க? யாக்கோபை கண்டுபிடிச்சாங்க. யாக்கோபு அந்த அம்மாவுக்காக 7 வேலை ஆடு மேய்ச்சி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். ராகேல் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து வந்தாள். ஆதியாகமும் 29:9. யாக்கோபு அப்புறம் அந்த மாமனுடைய ஆடுகளை எல்லாம் மேய்ச்சான். அவன் ஆடுகளை மேய்த்து வந்து தான் இந்த ராகேலை கல்யாணம் பண்ணி கொண்டான். அப்புறம் மறுபடியும் 7 மறுபடியும் ஆடுகளை மேய்த்தான். மந்தை மேய்க்கிறது அவளுடைய வேலையாக இருந்தது. மந்தை தான் அவங்களுக்கு சொத்து. நம்ம இங்கே சொத்து வாங்கி ரப்பர் எல்லாம் நட்டு வைக்கிறோம்ல, இதே மாதிரி அவங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு மந்தை ஒரு பெரிய சொத்தாகவே அவர்களுக்கு இருந்தது. யாக்கோபு அதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த மாமனுக்கு பீருண்டதை வந்து உனக்கு செலுத்தினேன், என் மந்தையிலேருந்து உம்மை மந்தையிலேருந்து ஒன்றையும் எடுத்து அடுத்து அடித்து நான் சாப்பிடல, அது எதுக்காவது காயம் ஏற்பட்டதுன்னா அதை கேட்டு வாங்கினேர், அதெல்லாம் வாங்கி உமக்கு கொடுத்தேன் அப்படின்னு யாக்கோபு நன்றாக சொல்லுகிறார். அப்படியே உத்தரவாதத்தோடு அந்த யாக்கோபு மாமனுடைய ஆடுகளை மேய்த்தான். பிறகு பாருங்க, எத்ரோ மோசே மீதியானில் தேசத்துக்கு ஓடி வந்த நேரத்தில் அவர் எத்ரோவின் 7 குமாரத்திகள் ஆடுகளை மேய்க்கிற வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் மோசே அவர்களுக்கு உதவி செய்தான். மோசையும் அப்புறம் அந்த எத்ரோவின் வீட்டில் போய் அங்கே மோசையும் ஆடு மேய்த்தார். அப்புறம் பாருங்க, நம்முடைய இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். இவங்கெல்லாம் ஆடு மேய்ச்சாங்க. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது மேய்ப்பர்களை குறித்து பழைய ஏற்பாட்டில் எப்படியெல்லாம் ஆடு மேய்ச்சாங்கன்னு. யாக்கோபின் குமாரரும் போய் ஆடுகளை மேய்ச்சாங்க. இப்படி மந்தை மேய்க்கிற ஒரு தொழில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அதிகமாக இருந்தது. ஆனால் எகிப்தில் வந்தபோது மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு எப்படி இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க? அருவறுப்பாக இருந்தார்கள். அவங்கள அருவறுப்பாக வச்சுருந்தாங்க. அதை யாக்கோபு யோசேப்பு சொல்றாரு, இந்த எய்த்துல வந்தா நமக்கு மேய்க்கிறவங்க எப்படிப்பட்டவங்க,
அருவறுப்பானவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்ன. ஆனால் தேவன் இதை மேன்மையாக கருதினார், அவங்களுக்கு அந்த வேலையை தான் அதிகமாக கொடுத்திருந்தார். ஏன்னா இந்த மோசே தன்னுடைய வாழ்நாள் காலத்திலே 40 ஆண்டுகள் இந்த பார்வோனின் அரண்மனையிலிருந்து ஓடி போய் 40 ஆண்டுகள் ஆடுகளின் பின்னாலே போய் கொண்டிருக்கிறான். அந்த அப்போதான் ஆடு எப்படி இருக்கும், என்ன பண்ணும், ஏது செய்யும் அப்படின்றத அவர் நன்றாக புரிஞ்சுக்கிட்டாரு, அறிஞ்சிக்கிட்டாரு. அவருக்கு தாழ்மை வந்தது, பொறுமை வந்தது, அன்பு வந்தது. எவ்வளோ நெருக்கம் கஷ்டம், அரண்மனை வாசம் எப்படி இருக்கும், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த அந்த அனுபவம் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஆப்போசிட் இல்லையா. அது எவ்வளவோ இடைவெளி, அதுக்கு எவ்வளவோ அந்த அனுபவத்தில் ஏற்ற தாழ்வு அவர் அனுபவித்தார். இப்படியெல்லாம் ஆண்டவர் பக்குவப்படுத்தி தான் 40 ஆண்டுகள் அரண்மனையில் அனுபவிக்க கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள கிருபைகளை கொடுத்தார், ஏதுக்களை கொடுத்தார். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும்படியாக அவரை நடத்தி கொண்டு வந்தார். இப்போ குறித்த நேரம் வந்தது, அவரை தன்னுடைய ஊழியத்திற்காக தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு செல்லும்படியாக மோசேயை அழைக்கிறார். இப்போதான் மோசே சொல்லுவார், இனி இந்த ஜனங்களின் பின்னாலே போவது எப்படி என்று அவருக்கு தெரியும். பாடு, சூடு, துக்கம், கண்ணீர், வேதனை, கல்லறிய போனாங்க இல்லையா, மோசேயை கல்லறிய போனாங்க. முந்தின்னா என்ன செய்திருவாரு, ஒருத்தனை எய்த்துல இருக்க அரண்மனையில் இருக்கும்போது ஒருத்தனை போய் என்ன செஞ்சிட்டாரு, அநியாயம் பண்ணனவனை வெட்டி மணலுக்குள்ள புதைச்சி வச்சு போட்டாரு, கொன்று போட்டாரு. இப்போ இந்த குணத்தோடு இவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போவாரானால் எல்லாரும் வெட்டி அரிவாளால் வெட்டிப்பட்டு பட்டயத்தாலே வெட்டப்பட்டு சாகதான் வேணும். அவ்வளோ கோபம் பிடிச்சவர் தான் இந்த மோசே. அவர் நியாயத்துக்கு கோபமாக நின்றவர். இப்போ பாருங்க, நல்லா பக்குவப்பட்டுட்டார். கல்லை எடுத்து அடிக்க வந்தாலே யார்கிட்ட தான் போவார், ஆண்டவர்கிட்டலாம் போய் முகங்குப்புற விழுவார். என்ன முறுமுறுத்தாலும் என்ன செய்தாலும் இந்த ஜனங்களெல்லாம் என்னென்னோ காரியங்களை செய்கிறார். அவர் போய் உடனே ஆசிரிப்பு கூடாரத்தில் போய் மோசையும் ஆரோனும் முகங்குப்புற தான் விழுந்தாங்க. தேவன் அவர்களோடு பேசினார், தேவன் அவர்களுக்குரிய வழிகளை எல்லாம் திறந்து கொடுத்த, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். அதை விட்டு விடுகிறேன். இனி இயேசு மேய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். அந்த காரியத்துக்குள்ள தான் நாம் இப்போ வரப்போகிறோம். அப்போ பாருங்க, இயேசு எப்படி அவருடைய மந்தையாக நம்முடைய ஆடாக தெரிந்து கொண்டார் என்றால், யோவான் சுவிசேஷம் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, அவருடைய ரத்தம் முழுவதுமாக சிந்தி, அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, அவருடைய ஆடாக, மந்தையின் ஆடாக நம்மை சேர்த்து கொண்டார். அப்படியானால் இந்த இப்படி ஒரு மேய்ப்பனும் செய்ய முடியாது, செய்யவும் மாட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறபடியினாலே சத்துருக்களாகிய நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவருடைய மந்தைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது அற்பமான காரியம் அல்ல, லேசான காரியம் அல்ல. இது ஏதோ ஒரு அசம்பவமாக நடந்தது என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை உலகத்தோற்ற முன்னே முன்குறித்து, கர்த்தர் உங்களை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே முன்குறித்து தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையாக, மந்தையின் ஆடாக மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் இயேசுவை எவ்வளவு நேசிக்க வேண்டும், அவரில் எவ்வளவு அன்பு கூற வேண்டும், அவருடைய அன்புக்கு நீங்கள் எவ்வளவு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அவருடைய அன்பை தியானிக்கிறது உண்டா, அவர் பட்ட பாடுகளை தியானிக்கிறது உண்டா, உங்களுக்காக சிலுவையில தொங்குகிற இயேசுவின் அன்பை உங்களுடைய இருதயத்திலே எப்போதாவது நினைக்கிறது உண்டா, அந்த அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு மாத்திரம்தான் இந்த பாட்டையும் பாடி இல்லையா, இயேசு சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகளையும் தியானம் பண்ணி ஒரு ஜபம் முடிஞ்சு போச்சு இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடு மரணங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும். அவர் உங்களுக்காக ஜீவனை தராவிட்டால், ரத்தம் சிந்தி இருக்காவிட்டால், இந்த பெரிய ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்க முடியாது.
அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்கிறது. அவருடைய ரத்தத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமாகிறோம். நமக்கு வருகிற பாடுகள், வேதனை, சரீரத்தில் வருகிற வியாதி, துன்பம், இதை எல்லாவற்றுக்கும் அவர் பரிகாரியா இருக்கிறார். இப்பங்களும் நம்ம ஷார்ட் வே என்ன இருக்கு, முழங்கால் போட வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், நம்முடைய குறைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம், போனால் நேராக போக வேண்டியது, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது, ஏதோ டாக்டர் ஏதோ சொல்லுவார் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கேட்டுக்கணும், நல்லா கேட்டுக்கணும். அவர் ஏதோ இன்ஜெக்ஷன் போடுவார், ஏதோ டேப்லெட் தருவார், பணத்தை செலவு பண்ணி இவ்வளோ வேதனைக்குள்ள ஆகி திரும்பியும் அந்த இன்னொரு வேதனை, இந்த வேதனை போய் இன்னொரு வேதனை வந்துடும். இப்படியெல்லாம் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாவத்துக்காகவும் இந்த வியாதிக்காகவும் சாபங்களுக்காகவும் நம்முடைய துக்க ரோகங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறார், இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய தழும்புகளான குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் சாபங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்குகிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி கஷ்டங்கள் நீங்கி போகும். இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள், பாவங்கள், சில விட முடியாத சில துர்க்குணங்கள், இவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகிறதற்கு ஆக தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார், இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை பற்றி கொள்ளுங்கள், அதை எடுத்து கொள்ளுங்கள், அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள். யாருக்காகவோ சொல்றாங்க இந்த வசனம்னு நினைக்காதுங்க, எனக்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய துர்க்குணம் நீங்கும்படியாக, உங்களுடைய கெட்ட சுவாபங்கள் நீங்கும்படியாக, பிடிவாத சுவாபங்கள் நீங்கும்படியாக, நற்குணங்கள் நம்முடைய இருதயத்தில் உருவாகும்படியாக அவர் சிலுவையில் ஈன கோலத்தோடு தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நமக்கு தெய்வீக சுகத்தை தருகிறார், கர்த்தனுடைய பாவங்களை மன்னிக்கிறார், நம்முடைய துக்கங்களை நீக்குகிறார், நற்சுவாபங்களை நமக்கு கர்த்தர் தருகிறார் சிலுவையின் மரணத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. சோத்ரம், 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 சோத்ரம். சத்ரு வெட்கப்பட்டு போவானாக, சத்ருடைய தலை கல்வாரி சிலுவையில நசுக்கப்பட்டு போய்விட்டது. கர்த்தர் வெற்றி சிறந்தார், இயேசு வெற்றி சிறந்தார், ஜெயம் தந்தார். உங்களுக்கு வியாதி எப்பேற்பட்டதா இருந்தாலும் இயேசு சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார் தேவ பிள்ளைகளே. ஆகவே என விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கும் போது இந்த தெய்வீக சுகத்தின் வல்லமையை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சிலுவையின் பாடு மரணங்களில் அந்த அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் எப்போதும் கட்டளையிடுவாராக. இந்த வசனத்தை கேட்கும் இந்த நேரத்தில் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சில துக்கங்களை, வேதனைகளை அனுபவிப்பீர்கள், சில போராட்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். சத்ருவால் வரும், சில மனுஷரால் வரும், சொந்தக்காரர்களால் வரும், நம்முடைய பிள்ளைகளாலே வரும், பல விதத்திலும் நம்ம பாடுகள் சூழ்ந்து கொள்ளும். சில நேரம் நடுராத்திரியில வரும் தாங்க முடியாத ஒரு வேதனை இருதய சரீரத்தில், அல்லது ஒரு கலக்கம் இருதயத்தை வந்து வாட்டி உங்களை அப்படியே பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளை சிலுவை அண்டையில போங்கள், உங்களுக்கு நிச்சயம் வெற்றியும் ஜெயமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஏதோ வார்த்தைன்னு மட்டும் எடுக்காதுங்க, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் அவங்க உச்சம் தலையந்து உள்ள கால் வரைக்கும் அந்த நரம்புக்குள்ளே, எலும்புக்குள்ளே, இந்த ரத்த ஓட்டங்களுக்குள்ளே, கை கால் எல்லா அவயவங்களுக்குள்ள, உள்ளே இருக்கிற அவயவங்களுக்குள்ளே, வெளியே வெளியே அவயவங்களுக்குள்ளே, எங்கும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து போவதாக. ஹல்லேலூயா. நான் எனக்கு திடீரென்று ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. போன வாரத்தில் தான் ஒரு நாள், வெள்ளிக்கிழமை என்று தான் நினைக்கிறேன், எனக்கு இந்த கை ரொம்ப வலி ஆயிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் வலி இருக்கும், ரொம்ப தாங்க முடியாத ஒரு வலி. அதுவும் இந்த விரல் வந்து அப்படி இந்த இடத்துல அப்படியே குத்துது, நல்லா சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு குத்துகிறது. நான் அப்போ நினச்சேன், இந்த கையில் என்னவோ வரப்போகுது போல இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயமும் உண்டாயிருச்சு. கை ரொம்ப வலிக்கு, நான் வலது கையில் தானே எல்லா வேலையும் செய்யணும், இது இப்படி செய்ய முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன செய்கிறது ஆண்டவரே, என் கைக்கு என்னை பரிகாரி நீங்கள் தான்ப்பா, சுகம் தந்துருங்க. சாத்தான் என் கையை முடக்க பார்க்குறான், ஊழியத்தை செய்ய விடாமல் ஆக்குறான், இதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நான் அந்த வேலைகளை செய்தாலும் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன்.
ஆனால் அந்த வலி நீங்கின பாடலை, நான் எவ்வளோ ஜபிச்சாலும் நீங்கின பாடே இல்லை. அது இன்னும் வலிச்சு கொண்டு குத்தி கொண்டே இந்த இடத்துல நல்லா குத்தி கொண்டே, ஒரு புண்ணு வந்தால் எப்படி அது குத்தல் எடுக்கும் அந்த மாதிரி குத்தி கொண்டே இருந்தது. அப்போ நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கலை, நடந்து கொண்டும் நின்று கொண்டும் இருந்து கொண்டும் ஜெபித்தேன். யாரிடத்துல இல்லாமல் சொன்னேன், எங்கள் சகோதரிகளிடத்துல அப்படியா வலிக்குதான்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்ய முடியும், பாவம் அவங்களும் ஜெபிச்சிருப்பாங்க. அன்னைக்கு விழிப்பு ஜெபம் நடந்து கொண்டே இருந்தது. அப்போவும் எனக்கு வலியாகவே இருந்தது. அதோ கடைசி நேரத்தில், கடைசி ஜெபம் முடிகிற நேரத்தில் நம்முடைய தலைமை போதகர் இந்த பிசாசை கடிந்து கொண்டு அவர்களால் ஊக்கமாக அந்த வியாதிகளுக்காக என்னை ஜெபித்தாங்க. நல்ல ஊக்கமாக ஜெபித்தாங்க. நானும் இந்த சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நானும் போராடி ஜெபித்தேன். ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த வலி அப்படியே நீங்கி போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எனக்கு இந்த கை அப்புறம் எந்த வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, நன்றாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் நமக்கு செய்ய முடியாதா? சாத்தான் தான் நமக்கு அங்கங்கே வலியை கொண்டு போட்டு அப்படி முடக்கி படுக்க போட்டு ஆன பெருசாக கட்டிடுவான். அப்படியா வலிக்குது, இப்படியா வலிக்குது, ஓ அதெல்லாம் அங்கெல்லாம் வலிக்கக்கூடாதே, அப்படியெல்லாம் வரக்கூடாதே அப்படின்னு பலரும் வந்து சாத்தானும் சொல்லுவான், மனுஷனும் சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் போவீங்கன்னா, சிலுவை பக்கத்தில் போவீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சீரோ இது ஒன்றும் இல்லை. சாசு தான் பெருசாக, அதுக்கு மூக்கை வச்சு பல்ல ஈன வச்சு கண்ணை உருட்டி கொம்பு நாள் வச்சு அப்படி பெருசாக காட்டிடுவோம் நம்ம வியாதியில். கர்த்தருடைய சமூகத்தில் சிலுவையின் பக்கத்தில் போகும்போது ஒன்றும் இல்லை, நத்திங், ஒன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை என்ன வந்தாலும் பெருசாக நினைக்காதுங்க, ஜீரோ, ஒன்றுமில்லை. இயேசு சிலுவையிலே ஜெயம் எடுத்து விட்டார். உங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை கர்த்தர் ஊட்டி தருவாராக, வளர்த்தி தருவாராக, பெருக செய்வாராக. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். அந்த ஒருத்தன் மகனை இயேசு இடத்துல கொண்டு வந்து நீ விசுவாசிக்கிறேன் என்று கேட்டார். ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்தான். வியாதிக்காக கவலைப்படுவதை பார்க்கலாம். உங்கள் அவிசுவாசம், உங்களுடைய விசுவாச குறைவு, இதற்காக கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கேளுங்க, முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு அப்படி விசுவாசித்து சுதந்திரிக்க முடியவில்லையே, சிலுவையில் வைத்திருக்கிற வெற்றியை நான் அனுபவிக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு ஜெபியுங்கள். உங்கள் வியாதிக்காக அழாதுங்க, உங்கள் வேதனைக்காக அழாதுங்க. அவர் ஏற்கனவே எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. இனி அவர் நீ செய்து முடிச்சதை எடுத்து சாப்பிடணும் தான் சொல்றாரு. நான் முந்தி ஒரு நாள் கூட சொல்லியிருக்கிற தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்பம், பிள்ளைகள் முந்தி திருப்தி ஆகட்டும் என்று தான் இயேசு சொன்னார். அப்படியானால் அவர் வைத்திருக்கிற அப்பத்தை புசிக்க கூடாதபடிக்கு பிசாசு உங்களை விடுறதில்லை. அவனுக்கு வெற்றி இப்போ, உங்களை படுக்க வச்சுட்டா உங்களுக்கு அவிசுவாசத்தை தூண்ட வச்சு உங்கள் பணம் வேஸ்ட்டு, பணத்தை கொண்டு அங்கே செலவழிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வேதனையை சுமந்து கொண்டு வருகிறீர்கள். இதிலெல்லாம் நீங்கள் ஜெயம் பெற்று கொள்ளுங்கள். அவிசுவாசம் நீங்கும்படியாக உதவி செய்யும் என்று அன்னைக்கு அந்த இளைஞனின் தகப்பன் கதர்னது போல கதறுவீர்களானால் கர்த்தர் உங்கள் அவிசுவாசத்தை நீக்குவார், விசுவாசத்தை உருவாக்குவார். ஹல்லேலூயா. விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலத்துல எல்லாம் அது முடியாதுங்க. நீங்க உங்க காலத்துல இதெல்லாம் அனுபவிச்சீங்க. இந்த காலத்துல எல்லாம் முடியாது. இந்த காலத்திலையும் கர்த்தர் மாறாதவரா இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். மோசே இடத்தில் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வரும் நேரம் வரைக்கும் அவர் இந்த தெய்வீக சுகத்தின் வல்லமையை அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இல்லை பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கிருபையினால் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் கிருபையினால் நமக்குள்ளே இது உருவாகி விடட்டும். இந்த அனுபவங்களை கற்று நம்ம இழந்து போய் கிடக்கிறோம். இதில் எல்லாம் இந்த வெள்ளிக்காசை, அந்த ஒரு அம்மா இழந்துட்டாங்கல்ல, 10 வெள்ளிக்காசு வச்சுருந்தாங்க, 1 வெள்ளிக்காசு எங்கே போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே தான் தொலைஞ்சு போச்சு.
அவங்கள அப்புறம் என்ன செஞ்சாங்க, வீட்டை பெருக்கி அங்கெல்லாம் குப்பை கூளம் எல்லாம் கிடக்குது, வெள்ளி காசு கிடந்தது தெரியல. முதல்ல விளக்க கொளுத்துனாங்க, வெளிச்சம் இல்லை, இருண்டு விட்டது, இருள் பிசாசு சூழ்ந்து விட்டான், அவிசுவாசம் சூழ்ந்து விட்டது, மனுஷ வார்த்தைகள் இருதயத்தை நிரப்பி விட்டது, இருதயத்தில் எல்லாம் நிறைஞ்சு கிடக்குது, இருளாய் கிடக்கிறது. முதல்ல விளக்க கொளுத்தணும், விளக்கு இயேசு, இயேசுவே ஒளியா இருக்கிறார், இருதயத்துக்குள்ள இந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அந்த குப்பை, அந்த குப்பை எல்லாம் கூட்டி அவங்க அப்புறம் வீட்டை பெருக்கிறாங்க. வீட்டை பெருக்கி அங்கே எல்லாம் பார்த்து அந்த குப்பைக்குள்ளே கிடக்கிறது வெள்ளிக்காசு. ஹல்லேலூயா, தொலைந்து போனதை கண்டுபிடித்தார்கள். இதே மாதிரி விசுவாசமாகிய வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளே அதை கிரியை செய்ய முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகள். கண்டுபிடிப்போம், எடுப்போம், விளக்க கொளுத்துவோம், கூட்டுவோம், பெருக்குவோம், அதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை எடுத்துக்கொள்வோம். இன்னும் மேன்மையாய் வைப்பார், ஹல்லேலூயா, இன்னும் மேன்மையாய் வைப்பார், இன்னும் உன்னத ஸ்தானங்கள் ஏறி இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, இவர் ஜீவனையே கொடுத்திருக்கிற மேய்ப்பனாக்கும். இந்த மேய்ப்பனை பேர் குறித்து தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவர் ஜீவனையே கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தார். அவர் ஜீவனையே கொடுத்தபடியினாலே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி என்று ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் நமக்காக நம்மில் அன்பு கூர்ந்து இயேசுவையே நமக்காக தந்து விட்டார். அப்படியானால் இயேசுவையே தந்து விட்டார் நமக்கு, அவருக்கு சொந்தம், நாம் அவருக்கு சொந்தம். தந்து விட்டபடியினாலே அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார். சில நேரம் குடும்பங்களை தரித்திரத்தை சாத்தான் கொண்டு போடுவான், சில நேரங்களில் சண்டை சச்சரவுகளை கொண்டு போட்டுருவான், சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்று கொண்டு ஒருத்தரை புரிஞ்சு கொள்ளாம கடந்து தவித்து கொண்டிருப்பார்கள், அதை கொண்டு போட்டு விடுவான். ஒரு சின்ன வார்த்தை போதும் பெரிய கலகத்தை உண்டாக்கி விடும். இதெல்லாம் சத்ருடைய வேலை. இதுக்கெல்லாம் பரிகாரம் எங்கதான், சிலுவை பக்கத்துல தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஜீவனையே கொடுத்தபடினாலே நம்ம எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், நம்மள எப்படி நமக்கு ஆலோசனை தர வேண்டும் அவருக்கு தான் நன்றாக தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நம்மகிட்ட ஒரு காயம் வந்துருச்சுன்னா, இருதயத்தில் ஒரு காயம் அல்லது குடும்பத்தில் ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா, முதல்ல நமக்கு பிரியமானவர்கள் யாரிடத்துல உண்டோ அவரிடத்துல ஓடுகிறோம். அவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம், கொஞ்சம் பாரத்தை அவங்க சுமந்துக்குவாங்க, அவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஓடுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை முதல் முதல் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய இடம் இயேசுன்றதுல. ஹல்லேலூயா. அதை செய்ய தவறி மற்ற எது செய்தாலும் உங்களுக்கு வேதனையாகத்தான் முடியும். கர்த்தரிடத்தில் போவீர்களானால் அவர் அழகாக அந்த இதிலிருந்து நீக்கி விடுவார். அந்த உங்கள் வேதனை எதுவாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும், நான் சொல்வதற்கு இல்லை, உங்களுடைய பிள்ளையிடத்தில் காணப்பட்டாலும், இந்த குடும்பத்தில் காணப்பட்டாலும், உங்களிடத்தில் காணப்பட்டாலும், உங்கள் கணவரிடத்தில் காணப்பட்டாலும், யாரிடத்தில் எந்த வேதனை, எந்த தகராறு, எந்த கஷ்டங்கள் எது இருந்தாலும், அதை தேவனிடத்தில் இயேசுவிடத்தில் போவீர்களானால் அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தபடியினாலே, தன்னையே அவர் அர்ப்பணித்தபடியினாலே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி சில நேரம் நம்ம மேய்ப்பதற்கு கூலியாள் இருப்பாங்க. யாரு கூலியா? இந்த ஆட்டுக்கு அநேக எதிராளிகள் உண்டு. அதில் ஒன்று ஓநாய். ஓநாய் வந்துருச்சுன்னா அந்த ஆட்டை அடித்து கொதறி தின்னு போடும், ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு குடிச்சு போடும். அந்த ஆட்டுக்கு வேதனை, அது முடிவு வந்துருச்சு அந்த ஆட்டுக்கு. ஆகையினால இந்த ஓநாய் வரும்போது இந்த கூலியால் கையில் இந்த ஆடு இருக்குமானால் அந்த கூலியால் என்னை தன்னை காப்பாற்றிக்கிடணும்னு ஆடுகளை விட்டு ஓடி போய் விடுவார். அது 10 யோவான் சுவிசேஷம் 10:12 இருக்கிறது. மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வேலையாள் கையிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. வேலையாள்னா நமக்கு, நான் சொன்னேன்னே முதல்ல சொன்னது மாதிரி, நமக்கு சில ஆலோசனை சொல்லுவாங்க, நமக்கு சில வழிகாட்டுதல்களை தருவாங்க, சில காரியங்களை இந்த வசனத்துக்கு இல்லாத காரியங்களை சொல்லி தருவாங்க. ஆனால் ஓநாய் வந்து
நம்மோடு சீரும் போது, நம்மோடு போராடும் போது விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க. அங்கே யாரையும் வழிகாட்டினவங்களையும் ஆறுதல் சொன்னவங்களையும் ஆலோசனை சொன்னவங்களையும் யாரையும் காண முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறான்னா, நான் அப்படி செய்ய மாட்டேன், கூலியால் ஓடி போவான். நான் ஜீவனையே கொடுத்தபடினாலே நான் இந்த ஆட்டுக்காக கவலைப்படுகிறேன், இந்த ஆட்டுக்காக என்ன செய்கிறேன், கவலைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். வேலையால் கவலைப்பட மாட்டான், கூலியால் கவலைப்பட மாட்டான். அவன் ஆடுகளை விட்டு ஓடி போயிடுவான். இவர் நல்ல மேய்ப்பன், ஆகையினால் இந்த ஆடுகளுக்காக கவலைப்படுகிறவராயிருக்கிறார். பாருங்க, அதில் கவலைப்படுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை பதிமூன்றாம் வசனத்திலிருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். மறுபடியும் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். அவரை கவலைப்படுகிறது மட்டுமல்ல, அவர் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு போல நம்ம இந்த உலகத்தில் அறிகிறவள் யாரும் கிடையாது. தேவ பிள்ளைகளை நம்ம பெற்றெடுத்த தாயும் நம்ம அறிய மாட்டாங்க, நமக்கு எவ்வளவு நெருக்கமானவங்களும் நம்ம அறிய மாட்டாங்க. அருமையா செல்லமா வளர்க்குறீங்களே, உங்க பிள்ளைகளும் உங்களை அறிய மாட்டாங்க. யாரு டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட அவங்களும் நம்ம பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில A to Z அறிந்தவர் யாரு, இயேசு. நம்முடைய வீக் பாயிண்ட் தெரியும், எங்க தவறுன்றது தெரியும், நம்ம எங்க முறுமுறுப்போன்றது தெரியும், எது நமக்கு பிடிக்காதுன்றது தெரியும், நமக்கு என்ன கஷ்டம் வரும் வரப்போகுதுன்றதும் தெரியும். எல்லாம் அறிந்தவர், நம்மை அறிந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆகையினாலே அவருடைய கைக்குள்ளே இருக்க வேண்டும், அவர் நடத்துகிற பாதையிலே கடந்து செல்ல வேண்டும், அவர் தருகிற ஆலோசனையின்படியே ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த அந்த பக்கம் போகாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ அப்படி நீங்கள் நான் நடந்துட்டு இருக்கும்போது, அல்லது ஒரு வீட்டுக்கு போகணும்னு நீங்கள் போகிறீங்க, போகாதேன்னு இங்கே ஒரு உந்துதல் ஆண்டவர் சொல்கிறார், நீ போகாத இப்போ அப்படின்னு. இதை இல்லை ஆண்டவர், இப்போ தான் நான் எனக்கு டைம் இருக்குது, இதில் நான் போயிட்டேன்னா அவங்கள பார்த்துட்டு என் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம், போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் ஜென்டில்மேன், அவர் சொல்லி மீறி நம்ம அப்படி இல்லை இப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்புறம் என்ன சொல்ல மாட்டார், அவர் மௌனமாக இருந்து கொள்ளுவார். அப்படி அதை மீறி அங்கே போனோன்னு அங்கே எப்படி கிடக்கும், வீடு பூட்டி கிடக்கும், அங்கே யாரும் ஆள் இல்லை. இவங்க ஐயையோட தலையில் அடிச்சுட்டு திருப்பி வரணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன். இப்படி தான் கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று அறிந்திருக்கிறாரோ, அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு சின்ன காரியத்துக்கு கூட நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ பாருங்க, சில நேரம் கர்த்தர் ஏவுவார். இந்த இப்போ உன் கையில் இந்த வருமானம் வந்திருக்கு பார்த்தியா, இதை கொண்டு போய், இது முதல் வருமானம், ஆகையினால் இதை கர்த்தருக்கென்று அவருடைய ஆலயத்திலே கொண்டு வைத்து விடு. அப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு உண்டாகிறது. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு அந்த வேலை இருக்குது, அந்த செலவு இருக்குது, இப்படி ஒரு செலவு இருக்குது ஆண்டவரே, நான் இப்போது கொடுக்கவில்லை, இனி வரும்போது அதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று. அப்படியானால் இந்த பணத்துக்கு ஒரு வீண் செலவு தான் உண்டாகக்கூடும். கர்த்தருக்கு கொடுப்பீர்களானால் கர்த்தர் இதை காட்டிலும் அதிகமாக வேறொரு வழியிலே உங்களுக்கு இது மேலான ஒரு வருமானத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், கடனாளியாக இருக்க மாட்டார், அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். நம்ம தான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இவ்வளவுதான் இருக்குதப்பா, இதை இது இந்த செலவுக்கு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, அப்புறம் கிடைக்கிறத நான் கொடுக்குறேன். நம்ம ஆண்டவருடைய வழிகாட்டுதலுக்கு மீறி செய்வோமானால் அதில் நஷ்டம்தான் வரும். ஆகையினால் இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல, நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லலை. முதல்ல கர்த்தரை கனம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் உண்டு, கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் உண்டு, க
கர்த்தர் முதல் வருகிற வருமானத்தை கர்த்தருக்காக கொடுக்கிறவர்கள் உண்டு, காணிக்கைகளை தவறாமல் செய்கிறவர்கள் உண்டு. அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் அளவை பார்க்கிறதில்லை, இருதயத்தின் அந்த என்னது அந்த குணத்தை தான் பார்க்கிறார். அந்த இருதயத்தில் எவ்வளோ வாஞ்சையோடு செய்கிறோம், எவ்வளோ தேவன் பேரில் உள்ள பற்றுதலோடு செய்கிறோம், அன்போடு செய்கிறோம், அவருக்காக செய்கிறோம், அவரை நேசித்து கொடுக்கிறோம். என்ன எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறது அல்ல. அப்படி உங்களுக்கு பலன் இங்கேயே போயிடும்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ தான் இயேசு வந்து பாருங்கள், ரெண்டு காசு போட்ட விதவையே பார்த்துட்டே இருந்தார். காணிக்கப்பட்டு பக்கத்தில் அவர் போய் உட்காந்துட்டார். வேதவசனம் அப்படி சொல்லியிருக்கு. அவங்க எல்லாரும் வந்து நிறைய போட்டாங்க, அவங்க தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து கொண்டு வந்து போட்டாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை தாய் அங்கே இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு ரெண்டு காசு மாத்திரம் போட்டாங்க. அப்போ சீஷர்களை கூப்பிட்டார், ஏ இங்கே வாங்கடா, எல்லாம் வாங்க, எல்லாம் இவங்க எல்லாம் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள் காணிக்கை. இந்த ஏழை விதவையோ தன் ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். ஆகையினால் இவர்கள் எல்லாரை காட்டிலும் இந்த விதவை போட்டவதுதான் அதிகம் தேவனுடைய பார்வையில். ரெண்டு காசா அதிகம், தேவன் அப்படிதான் மெச்சிக்கொள்ளுகிறார். அவர் அளவை பார்க்கவில்லை. இந்த அம்மா தனக்கு இருந்த அத்தனையும் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவருக்கென்று ஆலயத்திலே கொடுத்து விட்டார்கள். இந்த அம்மா அப்ப வெறுமையா போயிருப்பாங்களா? அவங்களுக்கு ஆண்டவர் ஏராளம் கொடுத்திருப்பார். அப்புறம் அவங்களுக்கு ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் அவளுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. காணிக்கை கொடுக்கிறவர்கள் திருப்பி கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு கொடுப்பதை பார்க்கிலும் திருப்பி நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார் உண்மைதான். என்றாலும் நாம் உற்சாக மனதோடு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலே, அவர் மேல் வைத்திருக்கிற என்ன முதன்மையான இடம், கர்த்தருக்கு ஸ்தானம், அவருடைய ஸ்தானம் முதன்மை, கர்த்தருக்கு முதலானது முதன்மையான ஸ்தானம். எனக்கு இதில் முதன்மை என்று சொல்லும்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அது ஞாபகம் வருகிறபடினாலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 44வது அதிகாரம் 30வது வசனம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. யாராவது படிக்க முடியுமா சத்தமா? ஆமென். இப்ப பாருங்க, முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்த வேண்டும். எவ்விதமான பொருட்களும் ஆசாருடையதாயிருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். இதில் நம்ம பெண்களாக இருக்கிறபடினாலே நான் சொல்கிறேன், முந்தின காலத்துல எல்லாம் இந்த அரிசி எடுத்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஆக்குறதுக்கு எடுப்பாங்கல்ல, அப்போ எடுத்துட்டு ரெண்டு படி அரிசி அடிச்சிருக்கோம், இன்னைக்கு சோறாக்கணும் நம்ம வீட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசியில் தண்ணியை ஊற்றி கழுவுறதுக்கு முன்னால் ஒரு பாத்திரம், பிடி அரிசின்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. பழையவங்களுக்கு தெரியும், பழைய விசுவாசிகள் இது செய்வாங்க. அப்போ அவங்களுக்கு மொத்தமாக கொடுக்கறதுக்கு அரிசியும் இருக்காது. என்றாலும் இவர்கள் நம்முடைய வீட்டில் சமைக்கிற முதல் இது கத்திரிக்குரியது என்று சொல்லி ஒரு பிடி எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுருவாங்க. முதல் பிடியை எடுத்து அந்த பிடியரிசி பாத்திரம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் போட்டுருவாங்க. டெய்லி இப்படி இப்படி போட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த ஒரு ரெண்டு படி மூணு படி அந்த மாதிரி ஆயிரும். ஒரு நாள் சமைக்கிறதுல ஒரு படி எடுத்து போட்டால் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு படி ஆயிரும்னு வைங்களேன். அதை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் காணிக்கையாக தருவார்கள். ஆகையினாலே இது எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், கத்தரை கனம் பண்ணுகிற ஒரு பழக்கம். ஹல்லேலூயா. முதற் கனி, முந்தின பலன். நம்முடைய மரத்தில் ஒரு முதல் கனி இருக்குமானால் அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்படி அநேகர் செலுத்துகிறீர்கள், கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இப்படி அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும் இல்லையா? இது நமக்கு எல்லாருக்குமே ஆசை தான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தங்கி இருக்க வேண்டும். அது என்ன சொல்றாரு,
என் வீட்டில் அந்த மாவு பசைவரில் அதில் முதற் பாகத்தை எடுத்து யாருக்கு கொண்டு கொடுத்துரு, ஆசாரியனுக்கு கொடுத்து விடு என்று கர்த்தர் கூறுகிறார் அந்த காலத்தில் உள்ள ஜனங்களிடத்தில். ஆகையினாலே உங்கள் இருதயத்தில் எப்படியெல்லாம் ஏவுதல் இருக்குமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து விடுவீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒரு சின்ன காரியத்தை கூட, சின்ன ஆண்டவருடைய அன்பின், ஆண்டவருக்காக செய்கிற அன்பின் பிரயாசங்களை அவர் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எங்கே இருக்கும் பொக்கிஷம்? பரலோகத்திலே. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நான் ஆசை, ஊழியக்காரங்க மறந்துடுவாங்க நீங்கள் தந்த காணிக்கையை, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தீங்கன்றத ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறார். ஆகையினால் இதற்குரிய ஆசீர்வாதம் பிரதிபலன் உங்களுக்கு பரலோகத்திலே உண்டு. உங்கள் வீட்டிலும் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் வேண்டும் என்ற அந்த ஆசையோடு, ஏக்கத்தோடு கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஆமென். இனி அடுத்தபடியாக, ஆடுகளுக்காக கவலைப்படுகிற மேய்ப்பன் நம்முடைய மேய்ப்பர். இனி பாருங்க, அடுத்தது நான் இன்னொரு வார்த்தை அதில் கூடுதலாக சொன்னேன், அறிந்த மேய்ப்பர். ஆடுகளை அறிந்த மேய்ப்பர். 10:15 வசனத்தில் அதை நான் முதல்ல வாசித்துட்டேன். நான் என்னுடையகளை அறிந்தும் என்னுடையகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னுடையகளை நான் அறிந்திருக்கிறேன், அது மட்டுமல்ல என்னுடைய ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் இப்போ ஆண்டவரை குறித்து தான் பல காரியங்களும் சொல்லிக்கொண்டே வந்தேன். அவர் பரிகாரி, அவர் இரட்சகர், நமக்கு வீட்டில் ஆசீர்வாதத்தை தருகிறவர், பிரதிபலன் தருகிறவர், எல்லாரும் எல்லாம் அவரிடத்துலேருந்து தான் நமக்கு வருகிறது. அப்போது இந்த ஆடுகள் கர்த்தரை அறிந்திருக்கிறது, அது மட்டுமல்ல என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார். உண்மையான காரியம், நாம் அவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? அறிந்திருந்தால்தான் அனுபவிக்க முடியும். அறிய வேண்டும், கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே வர வேண்டும். அவங்கள பற்றி தெரியணும், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியணும், அந்த பாஸ்டர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும், இந்த சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரியணும். மனுஷரையே அறியணும், அறியணும், அறியும். என் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எப்படி சொத்து பங்கு வைக்கிறாருன்னு தெரியணும், எங்கள் அம்மா எந்த பிள்ளைக்கு எதை கொடுக்குறாருன்னு தெரியணும் அப்படின்னே முற்படுறோமே. இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவர் உங்களுக்கு தருவது மேன்மையாக இருக்கும். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்கு உண்டாகட்டும். அறிந்து கொள்ளுங்கள். அறிய வேண்டுமானால் வேத வசனத்தை நன்றாய் படிக்க வேண்டும். ஆமென். இங்கே தான் அவரை பற்றி அழகாக சொல்லியிருக்கு. நான் இப்போ கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு முடிச்சுடுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வசனங்களை மாத்திரம் சொல்கிறேன். ஆனால் இன்னும் ஆழமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேத வசனத்தை நன்றாய் படியுங்கள். கர்த்தாவே, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும். இதில் அதிசயம் இருக்கிறது. வேத புஸ்தகத்துக்குள்ளே அதிசயம் இருக்கிறது. நம்முடைய தேவன் அதிசயமானவர், அதிசயம் செய்கிறவர், அற்புதமானவர். அவருடைய பெயரே அதிசயமானவர். இந்த அதிசயத்தை அறிய வேண்டுமானால், அவரை அறிய வேண்டுமானால், இந்த வேத வசனத்தை படிக்க 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 அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை கையில் எடுத்தோடனே தூக்கம் வந்துடுது இல்லையா? எத்தையோ சிந்தைகள் எங்கெங்கெல்லாமோ போயிடுது இல்லையா? ஒரு வசனம் 10 படித்தேன், ஒரு வசனம் கூட என் இருதயத்தில் இல்லையே, ஒரு வார்த்தை கூட என் இருதயத்தில் தங்கலையே அப்படின்னு சொல்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்முடைய குறைவு. அதுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர், நான் உண்மை அறிய வேண்டும். இந்த வசனத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம்தான் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்லுகிறார், நான் என்னுடையவர்களை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளும் நான் என்னால் அறியப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். மறுபடியும் அதை தான் சொல்கிறார், ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்புக்காக ஏங்குங்கள் தேவ பிள்ளைகளே. ஜீவனை கொடுத்த அன்பு கொடுத்தாரே, அந்த அன்புக்காக உங்களுடைய இருதயம் விசாலமடையட்டும். ஜீவனை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பினால் உங்களுடைய இருதயம்
வாழ்க்கை முழுவதும் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஆடுகளுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னால், இனி ஒரு ஒரு வார்த்தையை படித்துவிட்டு நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 40:11. ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். நான் என்ன நான் சொல்லணும்னா, மேய்ப்பனை காட்டிலும் அதிகமாய் ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டார் இல்லையா? இயேசு மேய்ப்பர் நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு கூர்ந்தார். அந்த மேய்ப்பன் எப்படி இந்த ஆடுகள் மேல கரசனையா இருந்து வழி நடத்துகிறாரோ மேய்க்கிறாரோ, அதுபோல கர்த்தர் நம்மை மேய்க்கிறார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, ஆட்டுக்குட்டிகள் நம்முடைய மந்தையில என்ன இருக்கும்? ஆட்டுக்குட்டிகள் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் அல்லது நம்முடைய சின்ன பிள்ளைகள், அவர்களும் நம்முடைய மந்தையில் உள்ள ஆடுகள் தானே. இந்த சின்ன பிள்ளைகளை எல்லாம் அவர் என்ன செய்வார்? தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமக்கிறாராம், சுமந்து வருவார். அவர் நடக்க விட மாட்டார். எப்படி? சுமந்து தூக்கிட்டு வருவார், சுமந்து நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகள்னா பால் கொடுக்கிற ஆடு. இந்த மந்தையில அநேக ஆடுகள் என்ன கொடுக்கிறது? பால் கொடுக்கிறது. மந்தை மேய்த்தா ஆடு என்ன செய்யணும்? கண்டிப்பா பால் கொடுக்கணும் இல்லையா? பால் கொடுக்கிற ஆட்டை தான் அந்த மேய்ப்பனும் ரொம்ப நேசிப்பார். என்ன உதவி செய்யணுமோ செய்வார், மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவளாய், பலன் கொடுக்கிறவளாய், கர்த்தருடைய ஊழியத்தில் பிரயாசப்படுகிறவளாய், கர்த்தருக்கென்று எதையும் செய்கிறவளாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறாருடைய மந்தையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையாய் வைப்பார், உன்னத அனுபவங்களிலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவர் மேய்ப்பன் செய்கிற வேலை. இந்த சபைக்குள்ளே இதெல்லாம் இருக்கும் தேவ பிள்ளைகளே. சபை, இது சபையிலே கூடி வருகிற நேரத்தில் நம்முடைய இங்கே கரவலாடுகள் இருக்கும், ஆட்டுக்குட்டிகள் இருக்கும், சில நேரம் நொண்டி ஆடு இருக்கும், காயப்பட்ட ஆடு இருக்கும். சில ஆடு எங்கே போயிடும் தெரியுமா? சிதறி ஓடி போயிடும், எங்கே காணாமல் போயிடும். சில ஆடு 2-3 வாரம் ஆலயத்துக்கு வராமல் இருக்கும். நம்ம கவனிக்கிறது உண்டா? நம்ம பக்கத்தில் இருந்தவங்க எத்தனையோ வாரமா ஆலயத்துக்கு வரலையே, இந்த ஆடு ஏன் வரல அப்படின்னு ஒரு விசாரிப்பு நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறதா? அப்படியானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படியாய் கர்த்தர் நம்மிடத்தில் விசாரிக்கிற ஒரு குணத்தையும் நமக்கு இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவரை போல நாம் இருக்க வேண்டுமல்லவா? அவர் நமக்கு இதை செய்யும் போது நாமும் அவரை போல மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளை அவள் பேத்தினால் சில நேரம் சிலர் புதுசாக வர்றவங்களை காணும்போது அவங்க அதிகமாக விசாரிக்கணும்னு விரும்புவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேருந்து வந்திருக்காங்க, அதை அந்த ஊழியக்காரங்க பார்த்தவங்க, நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னு போயிடுறோம் இல்லையா? சிலர் குறித்து சில சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு வந்து 4 வாரமாக வந்துட்டு இருக்கேன், யாரும் என்னை கண்டுக்கல. எவ்வளோ ஒரு பரிதாபமான அனுபவம் இல்லையா? புதுசாக யாரும் வந்துட்டாங்க, நான் அவங்க மூஞ்ச கொஞ்சம் பார்த்து, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, எங்கேருந்து வந்தீங்க, எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா அல்லது உங்கள் ஃபேமிலியிலேருந்து வேற யாரும் வந்திருக்காங்களாம் அப்படின்னு 4 வாரக்கு காலத்தை கேளுங்களேன். அவங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? இந்த சர்ச்சுக்கு போனேன், என்னை பார்த்து தான் அவங்க விசாரித்தாங்க என்னை குறித்து. அடுத்த வாரம் அவங்க வராமல் இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. இப்படி ஒரு விசாரணை நம்முடைய இது ரொம்ப ரொம்ப பூவராக இருக்கும். நம்ம சபையில் ரொம்ப பூவர் இந்த காரியத்தில். நீங்கள் இதில் கொஞ்சம் வாங்க, இது அப்படி அப்படி இப்படி பார்த்துட்டு சைஸாக போயிடாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சைஸாக போகிறதுன்னு. போகாது, கொஞ்சம் நில்லுங்க. 5 நிமிஷம் ஆகல அந்த சர்ச்சுக்குள்ளே நில்லுங்க, வர்றதே பிந்தி வருவீங்க. வந்துட்டு முந்தின ஆளம் சிலர் என்ன பண்ணுறாங்க, தானே செருப்பு போடுறது கொஞ்சம் நேரம் ஆயிரும்னா இங்கே ஆமேன் போடுறதுக்குள்ளே அங்கே போய் நின்றுக்கிறாங்க. நின்று செருப்பை போட்டு மட மடன்னு இங்கே ஏறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து
இதெல்லாம் நல்லா டெக்னிக்கா போயிடுறாங்க. ஏதோ அவசியம் இருக்கும், கண்டிப்பா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதோ பிரயாணம் போகணும், அதெல்லாம் நான் தவறா சொல்லலை. என்றாலும் எப்போதும் இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்க கூடாது. நீங்கள் கனி உள்ளவர்களாய் இயேசு உங்களுக்காக ஜீவனையை கொடுத்திருக்கும் போது அவருடைய மந்தையில் வருகிற ஆடுகளுக்காக கொஞ்ச நேரத்தை உங்களுக்கு செலவிடுவதற்கு என்ன கடினமா இருக்கிறதா? பழகிக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, இதுல என்ன நீங்க பூவரா இருக்காதுங்க. ஏன்னா யார்ட்டையும் பார்த்த பேசுற அழகா, யாராவது பேசுனா பதில் சொல்லுவேன், பேசுறதே இல்லை நான், அப்படி இருக்காதுங்க. பேசுங்க, உங்க வீட்டுல எல்லாம் பேசுறவங்க தானே, பேசுங்க. இல்ல அவங்க பாத்துக்குவாங்க, நான் எனக்கு எல்லாம் இதுல வேலையே இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. நீங்களும் பேசுங்க. இந்த சர்ச்சில் வர்ற ஒரு ஆட்டுக்குட்டி தானே நீங்க, ஒரு ஆடு தானே நீங்க. உங்களை ஆண்டவர் இந்த மந்தையில கொண்டு வச்சிருக்கிறார் இல்லையா, சேர்த்திருக்கிறார் இல்லவா, இந்த காரியத்தை செய்யலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இயேசுவுக்கு இன்னொரு பெயரா, ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர். அது மட்டுமல்ல, ஆடுகளை சில தப்பு வரும், தப்பு குறைகள் வரும்போது நல்லா பலாருனால முதுகில் போடுவார். அவருடைய கோலும் இருக்குது, தடியும் இருக்குது. தாவிதே சொல்லுகிறார், கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு இப்போ நான் தவறான வழியில போயிட்டே இருக்கேன், அவர் பலாருன்னு ஒரு கோலினால ஒரு அடி அடிச்சதுனால நான் உணர்ந்து கொண்டேன், நான் செய்தது தவறு, இல்லாவிட்டால் நெடுக போய் தண்டிக்கப்பட்டிருப்பேன். அவர் என்னை அடிச்சு என்னை சரிப்படுத்திட்டார். அதுக்கு துதிக்க வேணும். கர்த்தர் ஒரு சிக்ஷை தருவாரானால் அதை துதித்து சீர்பட்டு கொள்ள வேண்டும். நான் அது கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிக்ஷையே விரும்பலையா உங்களுக்கு? உங்க பிள்ளைய அடிக்கிறீங்களா? அடிச்சுதான், இப்போ அடிச்சா ஜெயிலில் போகணும். வாத்தியாருக்கெல்லாம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட காலமாயிருச்சு. உங்க பிள்ளைகள் நல்லா அடி கொடுத்து வளங்க, தப்பே இல்லை, ஒரு தப்பும் இல்லை. பிள்ளைகளை அடிங்க, சிக்ஷைக்காக அடிச்சேன்னு சொல்லி கொடுங்க. சும்மா கண்டபடி உங்களுக்கு ஏதோ வலின்னு போய் பிள்ளைய அடிக்காதுங்க. உங்களுக்கும் கடவுளுக்கு ஏதோ போராட்டம்னு சொல்லி பிள்ளைய போய் அடிக்காதுங்க. பிள்ளை ஒரு தவறு பண்ணினார், இந்த தவறுக்காங்க எங்க அம்மா அடிச்சிட்டாங்க, இந்த தவறு இனி நான் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக அன்பினால் முரட்டடியாக அடிச்சிடாதுங்க. அடித்து அவங்களை சீர்படுத்துவது வேண்டும். நீங்களும் அப்படி செய்யும், நம்மையும் அப்படியே கத்தை செய்து கொண்டே இருக்கிறார், சிக்ஷித்து நம்மை சரிப்படுத்துகிறார். ஆகையினால் அதிலெல்லாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, இருக்க வேண்டும். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், ஜீவனை கொடுத்த மேய்ப்பராக இருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தின மேய்ப்பராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எபிரேயர் நிருபத்தில் ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி மேய்ப்பர்? ஆடுகளின் பெரிய மேய்ப்பர். இப்போ வசனம் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, பெரிய மேய்ப்பர். இனி இன்னொரு பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரதான மேய்ப்பர். ஹல்லேலூயா, எல்லாரும் சொல்லலாமா? பிரதான மேய்ப்பர். சங்கடமா இருக்கா சொல்றதுக்கு? கொஞ்சம் வாய் திறந்து சத்தமா தான் சொல்லலாம் இல்ல. ஹல்லேலூயா, பிரதான மேய்ப்பர். இவ்வளவுதான் சத்தம், பசிக்குதா சொல்லுங்க. பிரதான மேய்ப்பர். அவர் என்ன தர்றாரான் தெரியுமா? மகிமையுள்ள வாடாத ஜீவ கிரீடம். இது என்ன வசனமானு நினைக்கிறீங்களா? ஒன்று பேதுர நிருபம் 5வது அதிகாரம் யாராவது எடுத்தீங்களா? 5 வசனத்தை சொல்லுங்க. 5:4 பார்த்தீங்களா, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை. மகிமையா இருக்கும் அந்த கிரீடம், வாடி போகாது. அப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை பிரதான மேய்ப்பர் தருகிறார், மேய்ப்பர்களுக்கு தருகிறார். ஊழியக்காரர்களையும் மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த ஊழியக்காரர்கள் மனப்பூர்வமாய் மந்தையை மேய்க்கும் போது அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் இந்த மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பிரதான மேய்ப்பர் மேய்ப்பராய் அவர் வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பாருங்க, ஊழியம் செய்வதற்கு தயங்க வேண்டாம். கர்த்தர் யாரையாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைப்பாரானால் நீங்கள்
இந்த மந்தையை மேய்க்கிற வேலைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, பிரதான மேய்ப்பராய் அவர் வரும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை தருவார். ஹல்லேலூயா. அஜோம் இல்லாமா, ஒருவேளை முழு நேரமாக ஊழியத்துக்கு எங்களைப் போல வராவிட்டாலும் நீங்கள் சிறுவர் ஊழியம் செய்யலாம், வெளி ஊழியங்களை செய்யலாம், ஜப கூட்டங்களை வந்து பங்கு கொள்ளலாம், ஒரு ஜப கூடுகையை ஏற்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய வீட்டில். எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாரானால் எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அந்த நல்ல மேய்ப்பர் இயேசுவை, ஜீவனை கொடுத்த இயேசுவை, ரத்தம் சிந்தின அந்த மேய்ப்பரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, அவர் போதும், இயேசு போதும், இந்த மேய்ப்பர் போதும். அவர் ஒரு நாள் நமக்கு பெரிய மேய்ப்பராக இருக்கிறார். ஜீவனை கொடுத்த மேய்ப்பரை போல அவர் நமக்கு பெரிய மேய்ப்பராயும் இருக்கிறார். இனி அவர் வெளிப்படுகிற நேரத்தில் பிரதான மேய்ப்பராய் வெளிப்படுவார். எவ்வளவு மகிமை உள்ள அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை நாம் உயர்த்தி கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்த வண்ணமாக, இயேசுப்பா நீர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறீங்களே, நாங்கள் உங்கள் ஆடுதாப்பா அப்படின்னு சொல்லுங்கள். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்கள், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் குறைவாக இருப்பீர்களானால், ஏசப்பா நாங்கள் உங்கள் ஆட்டுக்குட்டியப்பான்னு சொல்லுங்கள். ஏசப்பா நாங்கள் உங்கள் சின்ன ஆட்டுக்குட்டியப்பா அப்படின்னு சொல்லுங்கள். தவறே இல்லை, அதில் சொல்கிறதில் தவறே இல்லை. நாம் ரொம்ப பெரியவங்க அல்ல, சின்னவங்க தான், சின்ன ஆட்டுக்குட்டி தான், சின்ன ஆட்டுக்குட்டி தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜீவனையே கொடுத்து உங்களை அன்பாய் நடத்துகிறார், தூக்கி சுமந்து நடத்துகிறார். ஒருவேளை நீங்கள் ஊழியத்தை செய்வீர்கள், ஊழியத்தை நிமித்தம் பல பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், பல நிந்தைகள் அவமானங்கள் வரலாம். கர்த்தருக்காக தான் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை இந்த கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கரவலாடுகளை அவள் மெதுவாய் நடத்த, சபைக்கு பிரயோஜனமானவர்கள், அலங்காரமானவர்கள், கர்த்த சபையிலே பாடுபடுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள், கர்த்தருக்காக எதையும் கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய சேவையிலே முனைந்து நிற்கிறவர், முன்னணியிலே நிற்கிறவர், அவர்கள் கரவலாடுகள் அவர்களை மெதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ரிமாலா தினியா ஷக்கபாலியா ரிமாலா துனமாஷிமினால் அதுர பௌரி மிக்கலாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைஞ்சி கர்த்தரை அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே களி கூர்ந்து மகிழ தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, க்ளோரி. ரிமாலா ஹதுனா லிபாராஷபௌரி மிகாலபௌதின மிலாரதாய்சியா. ஹல்லேலூயா. ரிசைனி மிலகபோ மாசிகாலஷபௌரி லிபாரபௌதின மிலாரதாய்சியா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதான மேய்ப்பராய் நீர் ஒரு நாள் வெளிப்பட போகிறீரே ஆண்டவரே. மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை எங்களுக்காக தருவீரே அப்பா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். எங்கள் விசுவாச கண்களினாலே பார்த்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்ரம், 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 சோத்ரம். அன்பின் பிதாவே, உமக்கு சோத்ரம், 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 சோத்ரம். பெரிய மேய்ப்பராய் நீர் எங்களுக்கு இருக்கிறபடினால் உமக்கு சோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ராஜா, ஸ்தோத்ரம் ராஜா. உனியோ தினிமில காரபௌ ஷிமினாமா அஸ்பிரீலபௌ லிபிராய்கனஹதினியா லௌஷபிலா லதினிமிர்மோ லிசனாக்கமோ நிமிர கஸ்பிரீதலாயிதவலோ லீட்டனமா ரிபிலா தனிமியாசியா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, நல்ல மேய்ப்பர் இயேசுவுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மந்தையை கண் நோக்கி பாருமப்பா, இந்த அருமையான ஆட்டுக்குட்டிகளை கண் நோக்கி பாருமப்பா. நீ ரத்தத்தினால் சிந்தி சம்பாதித்த இந்த ஆடுகள் மேல் நம்முடைய கரம் நீட்டப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறோம் அப்பா
பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய சத்தம் கேட்கிற ஆடுகளாயவர்கள் இருப்பார்களாக, தேவ சத்தம் கேட்கிறவர்களாக இருப்பார்களாக, இயேசுவை பின் செல்லுகிற ஆடுகளாயிருப்பார்களாக, மெய்ப்பனாய இயேசுவை பின்பற்றுகிற ஆடுகளாயிருப்பார்களாக, அப்பா மெய்ப்பனாய இயேசுவை அறிந்த ஆடுகளாயிருப்பார்களாக. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். இயேசுவை அறியும் பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக தாரும் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையுள்ள தேவனே சோத்திரம். கிருபையோ எங்களை நேசித்து ரட்சித்தீரே. கிருபையோ எங்களை உமக்காக தெரிந்து கொண்டீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வாசல் வழியாய் பிரவேசித்து உம்முடைய தொழுவத்துக்குள்ளே வரும் பாக்கியத்தை தந்தீரே அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பராய் இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது சொன்னது போல, கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு தாழ்ச்சியும் வந்துவிட முடியாது. அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம். இறங்கின கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் மேய்ப்பர் என்றே முன்னாக நிறுத்தி நான் தாழ்ச்சி அடையேன். இயேசு எனக்கு போதும். அவர் நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், ஜீவனையே கொடுத்த மேய்ப்பர். ஹல்லேலூயா. ரிபாலா தினியா லௌசினி ஷமாலா ஹைரியா லிக்கரஹதனமா ஸ்பிரி பிரபௌரி மினாசியா. ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பரே சோத்திரம் 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 சோத்திரம். இந்த மந்தைக்கு மேய்ப்பராய் இருக்கிறீரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த கடமலக்குன்று சபையில் உள்ள மந்தையாய எங்களுக்கு நீர் மேய்ப்பராய் இருக்கிறீரப்பா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம், இது எவ்வளவு பெரிய சந்தோஷம், இது எவ்வளவு பெரிய உன்னத அனுபவம். லிபாலியா ரகதனமாஷமா லபௌரிமே கரை ஹத்தனாசியாலமா நிதானமாராதலியா துனியா. ஹல்லேலூயா. மகிமை உமக்கு, நல்ல மேய்ப்பரே சூக்கே மகிமை, நல்ல பேப்பரே சூக்கே மகிமை, இயேசுவை அனுப்பி தந்த பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரதான மேய்ப்பராய் வெளிப்பட்டு எங்களுக்கு ஓடாத ஜீவக்கிரீடத்தை அளிக்க போகிறீரே. சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் விசுவாச கண்களினாலே பார்த்து நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடத்துல குடியிருக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய மந்தை நாடுகளாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் மீட்டு கொண்ட உம்முடைய மந்தையாக இருக்கிறது ஆண்டவரே. உங்களை போஷித்து காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். கரங்களிலே தூக்கி சுமந்து நடத்துகிற நல்ல தேவன் ஆண்டவரே. கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம். இந்த நல்ல அனுபவங்களை நம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள கத்த கிருபைதார், அனுபவிக்க கத்த கிருபைதார். மெய்ப்பராகிய இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. அந்த வசனங்களை சாத்தான் பொறுக்கி விடாதபடிக்கு இந்த ஜீவனுள்ள விதைகள் வசனங்களை விட இருதயத்தில் விழுந்து அதிக கனிகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இயேசுவின் அன்பை, ஆண்டவரே நல்ல மேய்ப்பராக இயேசுவை பற்றி சொல்லவும் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரு ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துகிற கருவிகளாக இவர்களை நீர் மாற்றிவிட வேணுமாய் கெஞ்சுகிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்கும் விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். அலேலுயா ஹலேலுயா ஹலேலுயா. நல்ல மேய்ப்பர் இயேசு உங்களை தொடர்ந்து
மேய்த்து வழி நடத்துவாராக.